நம்ம பேச போற டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா 2018 பிறந்துச்சு. அதனால எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதுசான ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அது என்ன புதுசான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, வியாபாரத்துல ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்ல, அதனால வேலையில ஒன்றும் பெருசா இல்ல, அதனால புதுசா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும், இல்ல ஒரு புதுசா ஒரு பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக ஏதாவது ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிக்கணும், இல்ல ஏதாவது ஒரு நல்ல வேலையில போய் சேரணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்க. 2018 ஒரு ஒரு புது வருஷம் வரும்போதும் ஒரு ஒரு புது புது பிளான் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிசினஸ் பீப்புள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா போதிய வருமானம் இல்ல அப்படின்றதுக்காக ஒரு புதுசா ஒரு பிசினஸ் திங்க் பண்ணணும், அந்த புதுசா ஒரு பிசினஸ்ல நம்ம இப்ப ஜாயின் பண்ணணும், இந்த பிசினஸ் காட்டணும், அந்த பிசினஸ்ல அதிகமான வருமானம் வர மாதிரி பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படி அதிகமான வருமானம் வரணும்னு ஆசைப்படுறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் பண்ற ஒரு தப்புன்னு அவரு ரொம்ப வாழ்க்கையில பெரிய ஆள் ஆயிட்டாரு அந்த பிசினஸ் பண்ணி, இவருக்கு வாழ்க்கையில பெரிய ஆள் ஆயிட்டாரு இந்த பிசினஸ் பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, எல்லா ஒரு எந்த ஒரு பிசினஸ்லயும் எந்த ஒரு வேலையிலயும் சரி, நமக்கு ஒரு நல்ல கஸ்டமர் கிடைக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பிசினஸும் சரி அந்த வேலையும் சரி ஒரு சிறப்படையாது. அந்த கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா தானா வர மாட்டாங்க, ஒரு ஒரு கஸ்டமரையும் நம்ம போய் தேடி அப்ரோச் பண்ணணும். அந்த அப்ரோச் பண்ணும்போது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சாதிச்சவங்க சாதிக்காதவங்க ரெண்டு விஷயம் தான் இருக்கும். இந்த சாதிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல கஸ்டமர் அமைஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான், வேற விஷயமும் எதுவுமே கிடையாது. மற்றவங்களும் பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில பெரிய ஆள் ஆயிட்டாரு பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஃபீல் பண்றதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, இவங்களுக்கு ஒரு நல்ல கஸ்டமர் கிடைக்கல. அந்த நல்ல கஸ்டமர் கிடைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஒரு மூணு விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனால நீங்க உங்க பிசினஸ் வந்து பெரிய அளவுல டெவலப் பண்ணலாம். நீங்க புதுசா ஒரு பிசினஸ் போகணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க பண்ணிட்டு இருக்க பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமான பிசினஸ். இந்த பிசினஸ் நீங்க பண்ற பிசினஸ்லயே பாத்தீங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ், ஒரு ஹோட்டல் பிசினஸோ ஏதாவது டெக்ஸ்டைலோ ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்கன்னு வச்சீங்கன்னா, இந்த ஹோட்டல்லையும் டெக்ஸ்டைல்லையும் பெரிய ஆளானவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப சரவணா ஸ்டோர்னே இருக்கு வச்சுங்களேன், சரவணா ஸ்டோர் எங்க கடை போட்டாலும் கூட்டம் போகுது. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சரியான கஸ்டமர் அமைஞ்சிட்டாங்க. அந்த அமைஞ்சிட்டாங்கன்னா அந்த பிராண்டை அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க. அந்த குவாலிட்டி எல்லாமே இப்படி இருந்தால்தான் நம்ம கஸ்டமர் வருவாங்க அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை மெயின்டைன் பண்றாங்க. அந்த மூணு ஃபார்முலாஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கனாலே உங்க பிசினஸ் நீங்க டெவலப் பண்ணலாம். நீங்க வேற பிசினஸ் போகணுன்ற அவசியம் கிடையாது, இருக்கிற பிசினஸ்ல நீங்க சாதிக்கலாம்ன்றதுக்காக தான் இதை சொல்றாங்க. இந்த பொறுமை பாத்தீங்கன்னா, வியாபாரத்துல வந்து பொறுமை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இந்த பொறுமையை வந்து யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அவசரம் அவசரம் ஆரம்பிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு, அந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச அன்னைக்கே பாத்தீங்கன்னா அவர் வச்சிருக்க எல்லா பொருளும் வித்தரணும், நம்ம பண்ற ப்ராடக்ட் எல்லாமே நம்பர் ஒன்ல போகணும், முதல் நாளே இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க எல்லாருமே. கொஞ்ச நாள் கூட பொறுக்கிறது கிடையாது, ஒரு ஒரு வாரம் பாக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாசம் பாக்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் ஷட் டவுன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா இதுல பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயமே என்னன்னா, பொறுமை காத்திருக்கணும். வியாபாரத்துல பாத்தீங்கன்னா எடுத்தோம் கவுத்தோம் எதுவுமே பண்ணக்கூடாது. வியாபாரத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பொருள் வியாபாரம் ஆகலன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. முதல்ல வந்து உங்க பொருளை பத்தி நீங்க யாருக்கும் இன்னும் பிரபலப்படுத்தல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல வந்து நீங்க உங்க என்னென்ன பண்றீங்கன்றத நாலு பேருக்கு தெரிய வைக்கணும். நீங்க எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் அத சின்ன நியூஸ் பேப்பர்ஸ் இல்ல லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ் இல்ல யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் நீங்க வந்து விளம்பரப்படுத்தணும். முதல்ல வந்து உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படின்றது தெரியாது. முதல்ல அதை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க தெரியப்படுத்தினாதான் நீங்க என்ன பண்றீங்கன்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வேற ஏதாவது வெளில எங்கேயாவது போய் வாங்குறத நம்ம உங்ககிட்ட வாங்குவாங்க. நீங்க பண்ற தப்பு என்னன்னா, நீங்க யாருக்குமே தெரியாம எல்லாமே பண்றீங்க. நீங்க யாருக்குமே தெரியாம எல்லாமே பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களோட வியாபாரம் வந்து பெருசா பெரிய அளவுக்கு டெவலப் ஆகாது. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு வாரம் பாப்பீங்க, ஒரு மாசம் பாப்பீங்க, ஒன்றும் வியாபாரம் ஆகல அப்படின்னு சொல்லி ஷட் டவுன் பண்ண போடுவீங்க. எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் அந்த பிசினஸ் டெவலப் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு வருஷம் ஆகும். இந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்க பொருள் வந்து தரமா இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்பார்க்கற மற்ற கடைகளை விட எதிர்பார்க்கற ரேட்டை விட உங்களுக்கு கம்மியா இருந்ததுன்னா உங்க பொருள் வந்து மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு ரீச் ஆகும். இப்ப ஹோல்சேல் ஷாப் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் அங்க அலமோதும். அங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன பொருள் விற்கிறாங்களோ அதே பொருள் அங்க விற்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க 100% விற்கிறீங்கன்னா அவங்க வந்து 95% விற்பாங்க, 5% கம்மியா விற்பாங்க. அந்த 5% கம்மியா விற்கும் போது மக்கள் கூட்டம் அவங்க அலம் போதும். இப்ப 5%ன்றது பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா பொருள் வாங்கும் போது 50 காசு குறையுது, ஆனா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வாங்கும் போது 5%ன்றது பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு 5000 ரூபாய் வந்துருது. அதனால 5000 ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்காக அந்த ஹோல்சேல் கடைக்கு போவாங்க. ஆனா நீங்க என்ன
பொருளோட தரத்தையும் கம்மியா வச்சிருக்கீங்க, விலையும் அதிகமா வச்சிருக்கீங்கன்னு போது உங்ககிட்ட வந்து கஸ்டமர்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட கொடுங்க, தரமானதும் குறைவானதா விலையிலையும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை நீங்க விரைவில் எல்லா மக்கள்கிட்டையும் நீங்க ரீச் ஆகுவீங்க. அதனால அவசரப்பட்டு எப்பவுமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே உடனே அதை கைவிட நினைக்காதீங்க. குறைஞ்சது ஒரு வருஷமாவது அதோட அப்படியே இன்ஸ்ட்ரூமெண்ட் அதோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டே வாங்க. நீங்க அதை பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும். அந்த ஒரு வருஷத்துக்கு டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரியலன்னா அப்போ வந்து உங்ககிட்ட தான் ஏதோ குறை இருக்குமே தவிர வேலையில எந்த குறையுமே இருக்காது. ஏன்னா ஒரு ஒரு பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸும் நல்ல பிசினஸ் தான். அந்த பிசினஸ் வந்து யார் எப்படி பண்றாங்கன்றது தான் முக்கியமே தவிர எந்த ஒரு பிசினஸும் வந்து தாழ்ந்த பிசினஸ் கிடையாது. நீங்க பண்ற பிசினஸ் உலகில் தலை சிறந்த பிசினஸா தான் இருக்கும். அதை நீங்க சரியான விதத்துல பண்ணாததுனால தான் இந்த ரீசன் இருக்கும். அதனால நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்ன்ற ஆசையை கைவிட்டுட்டு இருக்கிற பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு பாருங்கன்றதுக்காக நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நானு சுயநம்பிக்கை அதிகமா இருக்கணும். எல்லாரும் பாத்தீங்கன்னா நீ ஆரம்பிச்சு ஒரு நீங்க ஒரு ரெண்டு மாசம் பாத்தீங்கன்னா வியாபாரமே இல்ல, ஈ ஓட்டிட்டு இருக்கிறப்ப அந்த அளவுக்கு வியாபாரம் இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விதமா சொல்லதான் செய்வாங்க. ஆனா உங்களோட செல்ஃப் கான்பிடென்ஸ் மட்டும் நீங்க கொஞ்சம் கூட குறைச்சிக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா நான் சாதிப்பேன், கண்டிப்பா நான் பெரிய அளவுல வருவேன், என்னோட ப்ராடக்ட் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, நான் கரெக்டா மக்களுக்கு டெலிவரி பண்றேன் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களை யாராலுமே அசைக்க முடியாது. அதனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட செல்ஃப் கான்பிடென்ட் நீங்க எப்பப்பெல்லாம் நீங்க தவிர்க்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சி வந்து குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்களோட முன்னேற்ற பாதையை தடுக்கிறதுக்காகவே 1000 பேர் வருவாங்க. அந்த 1000 பேரையும் தகர்த்து போறதுதான் இந்த நாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமே. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு தோல்வி அடைஞ்ச உடனே இந்த வியாபாரத்துல வந்து இந்த பிசினஸ் டெவலப் ஆகல அப்படின்ற உடனே உடனே அந்த பிளானை கைவிட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவோம் இல்ல ஒருத்தர் ஒரு பெரிய பிசினஸ்ல போயிட்டு பார்ட்னரா போட்டுக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்க பண்ற வியாபாரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பிக்கை ரொம்ப அளவு அதிகமா இருக்கணும். எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க பொறுமையா இருந்து அந்த நம்பிக்கையோட சாதிச்சா மட்டும்தான் நீங்க ஒரு பெரிய அளவுல வர முடியும் அப்படின்றதுக்காக இந்த சுய நம்பிக்கையை மட்டும் எப்பவுமே இழந்து நினைங்க. செயற்படுத்துதல் பாத்தீங்கன்னா வியாபாரத்துல வந்து நீங்க எல்லா விஷயத்தையும் நான் அப்படி பண்றோம் எப்படி பண்றோம் அப்படின்னு நீங்க வார்த்தையில சொல்லலாம். ஆனா வார்த்தையில சொல்றதை விட நீங்க வந்து அதை பிராக்டிக்கலா பண்றதுனால நீங்க ஒரு வியாபாரத்துல ஜெயிக்க முடியும். வியாபாரத்துல நீங்க ஜெயிக்கணும்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க மத்தவங்க கம்பேரிட்டே பாத்தீங்கன்னா உங்க வேலையை நீங்க கைவிட்டுருவீங்க. அதனால பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம ஒரு வேலையை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா அப்பவே செஞ்சு முடிச்சிருங்க. அதனால வியாபாரம் பெருசாகுது ஆகலன்ற விஷயம் வேற விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு விதையை விதைப்போம். அந்த விதைய பாத்தீங்கன்னா விதைக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை, வளர்றதும் வளராததும் வேற விஷயம். இப்ப அந்த மரம் வளரல செடி வளரல அப்படின்றதுக்காக நம்ம இன்னொரு விதையை போடாம இருக்க போறது இல்ல. நம்ம அந்த விதையை விதைச்சு ஒரு மாசம் பார்ப்போம், அந்த விதை வந்து நமக்கு வளர்ச்சி அடையலைன்னா நம்ம வேற ஒரு விதையை விதைப்போம். அது போல நம்ம வந்து ஒரு வாட்டியும் பாத்தீங்கன்னா ஒரு வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம செஞ்சிடணும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த பிசினஸ்ல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கோ எல்லா நுணுக்கங்களையும் தெரிஞ்சு கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படின்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஸ்டமர் பாத்தீங்கன்னா வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து 5 பேரும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரே கஸ்டமரா வரமாட்டாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா நல்ல கோபமா பேசுவாரு, ஒருத்தர் அமைதியா பேசுவாரு, ஒருத்தர் வந்து டென்ஷனா இருப்பாரு, வரும்போது எல்லாம் வந்து எதனா ஒரு குறை சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாருமே நீங்க ஹேண்டில் பண்ணணும். எல்லாருமே ஹேண்டில் பண்றத பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து சரியான விதத்துல நீங்க பேசி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையானதை நீங்க கொடுத்தாதான் அவங்க வந்து தொடர்ந்து உங்ககிட்ட பிசினஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்கா நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க. ஏன்னா வாய்ச்சொல் வீரர்கள் வால் வீச மாட்டார்கள் அப்படின்வாங்க, குலைக்கிற நாய் கடிக்காது அப்படின்வாங்க. அதனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து செயல்ல செஞ்சா மட்டும்தான் முடியும். வாயத்திலேயே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து வராங்கன்னா இங்க பாருங்க இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, இது பாருங்க அது பாருங்க, வேற ஏதாவது வேணுமா அது வேணுமா அது வேணுமான்னு கேட்டீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து ஒரு பரவாயில்ல இருக்கு, இந்த கடைக்கு போனா 4 விஷயத்த கொடுக்கறாங்க, 4 விஷயத்த செய்யறாங்க, இந்த ஒரு ப்ராஜெக்ட இவங்க கிட்ட கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நீங்க பேசுற வார்த்தைகள் பிடிச்சிருக்கு, நீங்க செயல்படுத்துற விதம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, நீங்க என்னென்ன சொல்றீங்கன்றது அவங்களுக்கு புரியுது. இதுதான் விஷயமே. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பண்ற தப்பு என்னன்னா அவன் எங்க வாங்க போறான் இவன் எங்க வாங்க போறான் அப்படின்ற மாதிரி
அவங்க கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாமே விட்டுறாங்க. நீங்க வந்து செயல்முறைப்படுத்தினாதான் நீங்க வாழ்க்கையில சாதிக்க முடியும். முதல்ல பாத்தீங்கன்னா, பொறுமையா இருந்து சுயநம்பிக்கையோட செயலாற்றினால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த டைட்டில் எடுத்தேன். இந்த 2018 இப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதனால இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற பிசினஸே பண்ணணும்னு பாருங்க.